பாலன் கருணை புரிவான் ஆனந்த பாலன் கருணை புரிவான் வணக்கம் நான் உன்ட்ட கேட்டனா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கட்டலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க அங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வாங்க வேண்டியது சரிங்க அங்கே அங்கே சுத்தியில் இல்லன்ட்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இல்ல இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தியில் இருக்கான்னு கேட்ட இருந்தா குடுக்கறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க எல்லா வீட்லயும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க காஞ்ச பயலுங்க நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியில் பா ஏயா சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன் சுத்தியில் இருங்க இந்த பார் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க உட்காந்து ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்பா பொல்லாதவன் வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசணி தலையா அந்த புட்டியில கண்ட பணம் வயிறோம் நகை நட்டு எல்லாமே இருக்குடா படம் அது போனா போட்டோம் ஊரே விரட்டிட்டு வருது இருக்கிறத கப்பத்து ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூருக்காரன் நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க ஏமாந்துட்டானுங்க ஐயோ சாவி அவனுகிட்ட வாங்காம விட்டுட்டுனே ஏ அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா டேய் இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல என் பேரு சின்னராசு இல்ல அப்படி என்ன வேலைங்க என் கைய பாத்தீங்களா இறங்குடா அறிவிட்டவங்களா இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த ரேகை மட்டும் வேற தாண்டிச்சுன்னு வச்சுக்க நான் பாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன் எந்தெந்த ஊர்ல கல்கத்தா பம்பாய் டெல்லி இன்க்ளூடிங் பெங்களூர் அப்படியா அண்ணே எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குமே திருச்சி மாதிரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி கேக்குதா டெல்லி அங்க வர அவங்க இருக்கனே follow me அண்ணே யார் தேவன் எனக்கு என்னடா தெரியும் நான் உங்க கூட தான வரேன் அண்ணே பேச வாடா புதுமத்தண்ணே பாத்து பேசுங்க ஒரு மாதிரியா இருக்கான் அடிச்சு போறான் ஹலோ சார் பிரதர்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்க ஐயா கோழி? எங்க ஐயா தீவனம்? ஏய் குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்பறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணுமா ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏய் சொல்லிட்டு மாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா, ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே அப்படி என்னன்னு சொன்னாரு இவரு? சே வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னத சொல்லுங்க. அண்ணே அவசியம் நீ சொன்னத நான் சொல்லவா? சொல்லுங்க. வேணாண்டா. அட சொல்லுங்க. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க. சொல்லிடுவா. ஆமா இவனுங்களும் வாய பொறந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாயங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு? எனக்கு தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுறியா? அவன் யாருன்னு தெரியாதயா? அடிச்சு நோக்கி. என்ன ஊர்ல அடிக்கிறானுங்களா இல்ல கடிக்கிறானுங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்ன ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்ச அண்ணன் தெரியாம போச்சு. அண்ணன் நான் எப்படியாவது உங்களோட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதா. வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா அண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா வாங்க. வாங்க அண்ணே வாங்க உட்காருங்க. அப்பா இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. கோடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ குதிரமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற! எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறேன் சாப்பிடுங்க. இந்த கறியாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. யாருன்னு தெரியலையா? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்ட உடனே நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கரமக லட்சுமியா? ஐயோ நான் ஆசையோட வளர்த்தன அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு போல பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம குதிரபுத்து, பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்தாள கூட்டிட்டு வா. நியாயம் என்ன அடிக்க போறாங்க? அண்ணா இருங்க. அண்ணா எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தான இந்த திட்டம் போட்ட? இல்ல கேட்டிய, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளவுடா போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேளு. குடுப்பீங்களா? குடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. நான் வெளியூர்காரன், என்ன அண்ணக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்கார, அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டிக்கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்ன கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவருடா. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? இவருங்க பிறண்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பிறண்டெல்லாம் பேசுறேடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன்.
நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு இருக்கே 2000 ரூபாய் கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன புடலிலையா இருக்கு? நேருக்கு நேரா தான் ரெண்டு பேசுறேன். நான் என்ன கோடையா வந்துட்டு பேசுறேன். ஐயோ தலைவர், போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா ஐயா, செயின் அவனதா ஐயா? அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா, எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் டேய், நம்ம தலைவரை குறை சொல்லாம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? வேலையை காட்டுங்கடா. அண்ணே, பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க அண்ணே, இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க அண்ணே. அமுகடா. டேய் ஐயோ அப்பா, இங்கேயும் வந்துட்டியா? யார் உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன காலராவில தப்பிச்சுட்டாரு, இந்த காலராவுக்காக வெயிட்டிங். போடா வெறும் பயல. என்னடா இது, தர்மசத்திரமா? வேலை செஞ்சிட்டீங்களா இல்ல மிச்சம் மிஷோட காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்துற, இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் எந்திரா, அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்கடா. அதை சொல்லியா பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கைய காட்டு. என்னடா இது, மோட்டரை போட்டுருக்கிற, செயின் போட்டுருக்கிற. ஐயா, அவர் யாரும் ஏமாத்துறாங்க, சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியாடா? ஐயோ உங்களை பத்தி புகழ்ந்து பேச. தம்பி, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா? என் பையன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீயாதான் இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். போற இரு. இவனையா நம்ம வீட்டு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறுதுன்னு நீ பாத்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருதுனா போறோம், நீ வாப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.